கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த வாரம் 1ஆம் தேதி அதிகால வேளையில் உங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம் அந்த செய்தியெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன், காலையிலேலாம் வந்து ஒரு 10 பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க ஆண்டவர். ஏன்னா ஒரு கடினமான ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஆசீர்வாதமான செய்தி, ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணுறது போல் ஒரு செய்தி அது அமையலை எனக்கு. ஓரளவு நீங்கள் அதை எப்படி எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரில. ஆனாலும் கர்த்தர் வழிநடத்தக்கூடிய பாதைகள், நம்ம உட்காந்து புதுசு புதுசாலாம் யோசிக்கிற அளவுக்குலாம் உங்கள் பாஸ்டருக்கு அவ்வளோ ஞானம்லாம் இல்லை. கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறத, கர்த்தர் நமக்கு சொல்லுகிறத அப்படியே ஒரு சொல்கிற இடத்துல நான் இருக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தை, இந்த வசனம் தனிப்பட்ட முறையில் எனக்கே ஆண்டவர் சபைக்கென்று நமக்கென்று கொடுக்குற ஒரு வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் அதை அந்த வசனத்தை படிக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது, படிக்கிறதே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கை அந்த மாதிரியாக ஓடிட்டுருக்கு. நம்ம வாழ்க்கையில் நம்ம படுகிற ஒரு சூழ்நிலைகள், நம்ம ஒரு கடந்து போகிற பாதைகள், சந்தோஷங்கிற வார்த்தையை கேட்குறதுக்கே நமக்கு அலர்ஜியாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆனது போல், ரொம்ப மாதங்கள் ஆனது போல் சில நேரங்களிலே நம்மளுடைய மனநிலையில் இருக்கலாம். ஆனால் அன்றைய தினத்தில் ஆண்டவர் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். நாம் சந்தோஷமாக இருக்கிறதையும் துக்கமாக இருக்கிறதையும் அவர் நமக்குள் வைத்திருக்கிறார். நம்ம எதை தெரிந்து கொள்ளுகிறோம்ங்கிறதுல தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய மகிழ்ச்சி இருக்குது, அவ்வளோதான். நீங்களும் நானும் இன்னைக்கு நினச்சா உலகத்திலே ரொம்ப ஹாப்பியான மனுஷங்க நம்ம தான். ஆனால் நீங்கள் நினைக்கணும், நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம நினச்சோம் அப்படின்னா தாரத்தாரையாக உட்காந்து அழலாம், புலம்பலாம். ஏன்னா அவ்வளோ காரியம் நம்மகிட்ட இருக்குது. அப்போது கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிற சந்தோஷத்தை, அல்லது நமக்குள்ளே நம்ம ஒரு பக்கம் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார், ஒரு பக்கம் ஒரு போராட்டமான வாழ்க்கையும் வைத்திருக்கிறார். எதை நீங்கள் வெளிப்படுத்த விரும்புகிறீர்கள், எதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், ரெண்டுமே இருக்குது. ஆசீர்வாதம் நம்மகிட்ட தான் இருக்குது, சாபமும் நம்மகிட்ட தான் இருக்குது. கடைசி வரைக்கும் ஆசீர்வாதமும் சாபமும் நமக்குள்ளே இருந்து போராடி கொண்டு தான் இருக்கணும், மகிழ்ச்சியும் இருக்கலாம். என்னுடைய பலன் எங்கே இருக்கிறது? உலகத்திலையும் இருக்கிறது, தேவனிடத்திலையும் இருக்கிறது. அப்போது எதை நம்ம வெளிப்படுத்துகிறோங்கிறதுல தான் நம்முடைய சந்தோஷம் அடங்கியிருக்கு. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அதை நீங்கள் எப்படி நீங்கள் யோசிக்கலாம் அப்படின்னா, எனக்கு நிறைய முறை அந்த அனுபவம் இருந்திருக்கு. ஒரே போராட்டம் பிரச்சனையாக இருக்கும், டல்லாக இருப்பேன். சில நேரங்களில் அதை விட போராட்டம் பிரச்சனை அதிகமாக இருக்கும், ஹாப்பியாக இருப்பேன். அப்போ எது தீர்மானிக்கிறது என்னுடைய சந்தோஷத்தை? நானும் என்னுடைய மனநிலையும் தான் என்ன செய்யுது, தீர்மானிக்குது. இன்றைக்கி நீங்கள் நினச்சா ஹாப்பியான மனுஷங்க, எல்லாம் கருத்துக்குள்ளே சந்தோஷமாக இருக்க முடியும். இப்பொழுது நீங்கள் நினச்சா அழுது புலம்பலாம். நம்ம கரங்களில் தான் நன்மையையும் அவர் வைத்திருக்கிறார், தீமையையும் அவர் வைத்திருக்கிறார். அதை தான் அப்போது இந்த போராட்டத்தையும் எதிர்கொண்டு, இந்த தீமையையும் எதிர்கொண்டு, பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு, போராட்டத்தையும் எதிர்கொண்டு நம்ம நினச்சா சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் நம்ம தான் ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறோமே, நான் சாகிற வரைக்கும் சந்தோஷமாக நானும் இருக்க போகிறது கிடையாது, சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக இருக்க வைக்க போகிறது கிடையாது. சில நேரங்களில் எதுக்கு இவங்க சந்தோஷத்தை இழக்கிறாங்க, ஒரே குழப்பமாக இருக்கும். ஒரு நம்ம அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சூழ்நிலையாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுமா இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளவு நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாம், ஏன் அழுதுகிட்டு புரண்டுக்கிட்டு வாழ்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும். இப்போ சில நேரங்களில் சில பிரச்சனைகளை நம்ம கையாண்டுட்டு வர்றதுக்குள்ளே பைத்தியம் பிடிக்கிறது போல் ஆயிரும். ஏன்னா அவங்க அடம் பிடிக்கிறாங்க, நான் சந்தோஷமாக இருக்கேன் மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. எவ்வளவு சமாதானப்படுத்தி என்ன பண்ணி வந்தாலும் நான் இப்போமே சண்டை போடுவேன், இப்போமே சமாதானத்தை இழப்பேன், இப்போமே நான் அழுவேன், இப்போமே நான் போராடுவேன். ஆஹா,
பைபிளோ வேத வசனமோ சர்ச்சோ அது எவ்வளவு எதுவுமே என்ன ஒன்றும் செய்ய முடியாது. மாமனை நான் அழுதுகிட்டு தான் இருப்பேன், நான் போராடிட்டு தான் இருப்பேன், சுற்றி இருக்கவங்களை அளவு வச்சுட்டு தான் இருப்பேன். இதுதான் ஒரு டார்கெட்டாக அநேகர் செயல்படுத்துகிறாங்க. நமக்கு டென்ஷனை பைத்து எல்லாமே பிடிச்சிரும் பொழுது, ஏன்னா நமக்கு நம்ம துக்கமே பெருசாக இருக்கும், நம்மளுடைய கவலைகளே பெருசாக இருக்கும். அதை எதிர்கொண்டு கொஞ்சம் ஏதோ மகிழ்ச்சியாக வாழ ட்ரை பண்ணுவோம் நம்ம. அப்போது நல்லா யோசித்து பாருங்கள், நம்மளுடைய சந்தோஷத்தை கெடுப்பது யார் அப்படின்னா நம்ம தான். என்றைக்கு இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15:11 நீங்கள் படிங்க. யோவான் 15:11 நீங்கள் படிங்க. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்க படிக்கும், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும் படிக்கும். நல்லா கவனிங்க, தேவனுடைய சந்தோஷம் நம்மில் நிலைத்திருக்கும் படிக்கும், நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும் பொருட்டுந்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைங்க எப்போதும் சந்தோஷத்தில் நிலைத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய சந்தோஷத்தில் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வசனங்கள் எழுதியிருக்கிறது. உண்மையாலுமே சந்தோஷமாக என் பிள்ளைங்க இருக்கணும், அதற்காகத்தான் அவர் நமக்காக நம்மளை தெரிந்தெடுத்து நம்மளை பிரித்தெடுத்து நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஊழியத்தை கொடுத்து நம்முடைய ஆத்மாவை நம்முடைய முழுவதும் அவர் பொறுப்படுத்தி இன்றைக்கி எதுக்கு நடத்தி வருகிறார்னா நம்ம மகிழ்ச்சியாக அந்த சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும், அந்த சந்தோஷம் முழுமையாய் நிறைவாய் இருக்க வேண்டும். அநேக நேரங்களில் நமக்கு அப்படி இருக்க முடியலை. நம்ம எவ்வளவு செய்தி கேட்டாலும் எவ்வளவு சத்தியங்களை அறிந்து கொண்டாலும் அந்த சந்தோஷமாக இருக்கிறது சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது. உம்முன்ட்டே இருக்கணும், உம்முன்ட்டே இருக்கணும், அப்படியே எல்லோரும் நம்மளை பார்த்து கேட்கணும், என்னாச்சு பிரதர், என்னாச்சு சிஸ்டர் அப்படி கேட்கணும். உடனே தரத்தரையாக அழுது பாவம் அந்த பிரதர், பாவம் அந்த சிஸ்டர் அப்படின்னு நம்மளை பார்த்து எல்லோரும் இறக்கப்படணும். இறக்கப்பட்டு அவர்களால் முடிஞ்சது ஏதாவது நமக்கு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லணும், உடனே நம்ம அதில் திருப்தி அடைஞ்சிடணும். அந்த உலகம் கொடுக்குற ஒரு சந்தோஷத்தை நம்ம ரொம்ப விரும்பி நாடுறோம், துக்கமுகமாகவே சுற்றி திரிகிறோம். கர்த்தர் கொடுத்த வெளியேறப்பெற்ற ஒரு ஆசீர்வாதம், ரட்சிப்பு, விடுதலை, அவருடைய வார்த்தை, அவருடைய பிரசனம், அவருடைய வழிநடத்துதல் எவ்வளவோ நமக்குள்ளே இருக்குது. இதை வைத்து கொண்டு எவ்வளோ சந்தோஷமாக நம்மளால் நடமாட முடியும், சந்தோஷமாக வாழமாட முடியும். ஆனால் அவைகளெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஆனால் ஆண்டவர் விருப்பப்படுகிறார், என் சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும், நிறைவாயிருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எங்களுடைய என்னுடைய சந்தோஷத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள், என்னுடைய மகிழ்ச்சியில் நீங்கள் நிலைத்திருங்கள், அதை நீங்கள் விரும்புங்கள். அதை நம்ம செய்கிறதே அநேக நேரம் கிடையாது. யோவேல் 1 யோவேல் எழுதின துருக்கி தரிசன புஸ்தகத்தில் 1:12 பாருங்கள். நம்மளுடைய வாழ்க்கையை இதையே நினச்சி நினச்சிருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் தெரியுமா, படிங்க பார்க்கலாம். அதெல்லாம் இப்பொழுதே இல்லை. யோவேல் 1:12, திராட்சை செடி வதங்குகிறது, அத்திமரம் சாரமற்று போகிறது, மாதுளை பேரிச்சிலை கிச்சிலி எல்லாம் சந்தோஷம் அனுபவித்திரை விட்டு ஓடி, நம்ம இன்னைக்கு அப்படிதான் நினைக்கிறோம், எனக்கு சந்தோஷம் ஒளிஞ்சிருச்சு, இனிமேல் எனக்கும் சந்தோஷமும் கிடையாது. ஏன் அப்படின்னா திராட்சை செடி வதங்கிருச்சு. வதங்கின திராட்சை செடியை வச்சு நான் என்ன செய்ய, அத்திமரம் சாரமற்று போய் விட்டது, மாதுளை பேரிச்சை கிச்சிலி இவைகளெல்லாம் இருந்தும் ஒரு பயனும் கிடையாது. ஏன் சந்தோஷம் என்னை விட்டு என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. கர்த்தருடைய சந்தோஷத்தை நம்ம நோக்குவதற்கு பதிலாக
இன்னைக்கு எந்த சந்தோஷத்தையும் நம்ம நோக்கிறோம் தெரியுமா? திராட்சை செடி, அத்திமரம், மாதுளை, பெரிச்சை, கிச்சிலி, இவைகள் தான் என் சந்தோஷமா நான் நினைக்கிறதுனால இது வந்து என்ன செய்ய மாட்டேங்குது? வதங்கிடுது, கனி கொடுக்க மாட்டேங்குது, சுருங்கிடுது, பட்டு போயிடுது. உடனே புசுக்கு புசுக்கு புசு புசு நான் அழணும், நான் கோவப்படணும், நான் வருத்தமாகவே சுற்றி திரியணும். மனுஷன் வருத்தமாகவே சுற்றி திரிகிறான், வேஷமாகவே திரிகிறான், அழுது கொண்டே புலம்புகிறான், மகிழ்ச்சி அற்றவனாகவே நடப்புணமாக அன்னைக்கு சுற்றி திரிகிறோம். ஏன் நினைக்கிறோன்னா, எப்பா என்னப்பா எனக்கு ஒரு கார்டன் இருந்துச்சு, இப்போ அந்த கார்டனை போய் பார்க்குற அந்த கார்டனில் இருக்கிற திராட்சை செடியெலாம் வதங்கி போயிருக்குது. அதற்கான காரணம் என்ன? அதே ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து படிங்க பார்க்கலாம். யோவேல் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து படிங்க. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. வெட்டுக்கிளி விட்டு ஒரு கார்டன் இருக்குது, அந்த கார்டனில் என்னென்ன காரியங்கள் நடக்குது பாருங்கள். பச்சை புழு விட்டுட்டு விட்டுட்டு போனதை வெட்டுக்கிளி என்ன செய்தான்? சாப்பிடுது. வெட்டுக்கிளி விட்டுட்டு போனதை பச்சை கிளி தின்றது. பச்சை கிளி விட்டதை முசுக்கோட்டை பூச்சி தின்றது. இப்படியே வருது. அந்த வந்து நம்மளுடைய திராட்சை செடியை அழித்து என் அத்திமரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா பன்னெண்டாம் வசனத்தில் திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமாயிட்டு போயிட்டு. அநேக நேரங்களில் நம்முடைய சந்தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சம் அழிச்சிருது. எல்லாருமே யாராவது ஒருத்தராவது நீங்கள் இந்த உலகத்தில் என் சந்தோஷத்தை இவங்க அழிக்கலைன்னு நீங்கள் யாரையாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாரும் அழிப்பாங்க. பச்சைக்கிளி விட்டுட்டும், பச்சைக்கிளி பாதியை சாப்பிட்டுட்டு பாதி நீ சந்தோஷமாருன்னு விட்டுட்டு போயிடுது. அடுத்தன பச்சை புழு பாதி சந்தோஷத்தை நம்மளை கொடுத்துட்டு போயிடுது. சும்மா இருக்குமா? வெட்டுக்கிளி அது வந்து அதில் இருக்கிற பாதியை சந்தோஷத்தை எடுத்துகிட்டு போயிடுது. சும்மா இருக்குமா? பச்சை கிளி, முசுக்கொட்ட பூச்சி, இப்படி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா என் சந்தோஷத்தை அழித்து இன்றைக்கி நான் எப்படி இருக்கிறேன்னா வெண்மையாக இருக்கிறேன். எல்லாம் சாரமற்று வசங்கி சுதுங்கி போய் இன்றைக்கி எனக்கு என்ன இருக்குது தெரியுமா? என் மனநிலையில் சந்தோஷம் எடுபட்டு போய்விட்டது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா கொஞ்சம் தாங்கலாம். நடுதானே ஏதாவது ஒரு பிரச்சனைனா தாங்கலாம். அநேக நேரங்களில் ஸ்கூலில் இருக்கும் பொழுது நமக்கு ஸ்கூலில் படிக்கும்போது என்ன தோணுன்னா, அப்படியே லெவன்த்து டுவெல்த்து போயிட்டால் வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணலான்னு தோணும். ஆனால் அங்கே போனால் அதுக்கப்புறம் தான் நரகம் இருக்கும். லெவன்த்து டுவெல்த்து முடிச்சா காலேஜ் போயிட்டு வச்சுக்க அம்மாவனை ஜாலி தான் அப்படின்னு சாமெல்லாம் போயிருப்பான், ஆசையாக போயிருப்பான். டார்ச்சர் தாங்க முடியல ப்ரொஃபஸர் டார்ச்சர். அப்போது அடுத்த கட்டத்துக்கு என்ன யோசிப்பாங்கன்னா, நல்ல ஒரு வேலை ஒரு வசதி வாய்ப்பு கிடச்சிச்சின்னா, அப்படியே கல்யாணம் முடிச்சாச்சுன்னா, அடுத்து கொஞ்ச நாள் பிள்ளைங்க பிறந்துருச்சுன்னா, பிள்ளைங்க படித்து முடிச்சிருச்சுன்னா, இப்படியே போய் 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 நம்ம வாழ்க்கையை பார்த்தோம்னா சந்தோஷம் எடுபட்டு போன்றதாக நாம் நினைக்கிறோம். நம்முடைய பலன் கொஞ்ச நாள் பெற்றோர்களுக்காக, கொஞ்ச நாள் வந்த குடும்பங்களுக்காக, உழைக்கிற குடும்பங்களுக்காக, கொஞ்ச நாள் பிள்ளைகளுக்காக, கொஞ்ச நாள் பேர பிள்ளைகளுக்காக, சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக, அங்கங்கே அங்கே அங்கங்கே போய் கடைசி எனக்கு எங்கே இருக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. எல்லாம் சாப்பிட்டுரும். நம்ம சந்தோஷத்தை இன்னைக்கு எல்லாம் சாப்பிட்டுருது. நான் எனக்குன்னு சொல்லி சந்தோஷமாய் வாழ்ந்த சூழ்நிலைகளை நீங்கள் நினைத்து பார்க்க முடிகிறதா? நீங்கள் நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் எங்கேயோ நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், இந்த சந்தோஷம் எடுபட்டு போயிடுச்சு. சில நேரங்கள் நமக்கு தெரியுது, வெளியிலிருந்து பார்ப்பதற்கு பா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது போல் தெரிகிறது. ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு, எல்லாருடைய மனசாட்சிக்கு தெரியும்ல, சந்தோஷம் எடுபட்டு போய்விட்டது. எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட கதவுகள், எல்லா பக்கமும் நெருக்கடிகள். பச்சை புழு, வெட்டு கிளி, பச்சை கிளி, முசுக்கொட்டை பூச்சி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த செய்திக்கு நேராக போக முடியாது. அதோட கேரக்டர் என்ன, அது எப்படி நம்ம சந்தோஷத்தை எடுத்துரும், முசுக்கொட்டை பூச்சி நம்ம சந்தோஷத்தை எப்படி உறிஞ்சிரும், பச்சை கிளி நம்மளுடைய சந்தோஷத்தை எப்படி எடுத்துரும், அது கர்த்தர் சித்தமான இன்னொரு நாள் உங்களுக்கு தியானிக்கிறேன். இப்போ செய்தி பெருசு, நான் சுருக்க முயற்சி செய்கிறேன். கடைசியாக நம்ம என்ன நினைக்கிறோன்னா, என்னுடைய சந்தோஷம் என்னில் எடுபட்டு போய்விட்டது. அப்போது கர்த்தருக்குள்ள ஆண்டவர் சந்தோஷத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறேன்னு சொன்னாரு, நிறைவாய் வைத்திருக்கிறேன்னு சொன்னாரு, நிலைத்திருக்க செய்வேன் சொன்னாரு, கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சொன்னாரு.
சந்தோஷமா இருக்கிறேன் இருக்கணும்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்? அது எப்படி சாத்தியம் என்று சொன்னா, கர்த்தருக்குள்ள நீங்க மகிழ்ச்சியாய் வாழணும்னு நினைக்கும் போது மட்டும்தான் இந்த உலகத்தில் உங்களுடைய உங்களுடைய சந்தோஷம் சாத்தியமாய் மாறும். அந்த அதே 15 அதிகாரம், யோவான் 15 அதிகாரம் 4 வசனத்தை படிங்க. அதாவது அவர் வந்து உங்களுக்குள்ள சமாதானத்தை வைச்சிட்டு போறேன், நிலைத்திருக்கும்படி உங்களிடம் சந்தோஷமா இருக்கும். இவைகளை நான் எழுதி வைத்திருக்கேன் சொன்ன இவைகளை எழுதி வைத்திருக்கிறார். நான் எண்ணில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். முடிஞ்சு போச்சு. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய சொல்லுங்க. அப்போ அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கணும், அந்த சந்தோஷம் நிறைவா இருக்கணும். அப்படின்னா யார் இல்லாமல் அது முடியாதான்? இயேசு இல்லாம முடியவே முடியாது. அவரில் நிலைத்திராமல், அவரில் அவரோடு சேர்ந்து வாழாமல், அவருக்கு அவரோடு அவருடைய வார்த்தைக்கு நிலைத்திராமல் கீழ்ப்படிந்து வாழாமல் நம்ம இன்னைக்கு ஒரு போராட்டம் போராடுறோம் பாருங்க, அங்கதான் மாட்டிக்கிறோம். நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு ஆண்டவர் எதிரி கிடையாது. ஆனால் அந்த சந்தோஷம் நியாயமான ஒரு சந்தோஷமா, பரிசுத்தமான ஒரு சந்தோஷமா, அது நிலைத்திருக்கிற ஒரு சந்தோஷமா, அது வந்து உனக்கு உண்மையாலுமே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற ஒரு சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். சந்தோஷத்திற்காக ஏகப்பட்ட பிளான்ஸ் போடுறோம், ஏகப்பட்ட திட்டங்களை போடுறோம், ஏகப்பட்ட காரியங்களை நம்ம போடுறோம். சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என்னெல்லாமோ செய்கிறோம். வேதம் தெளிவாய் சொன்ன பிறகு இன்னைக்காவது உணர்வடையுங்கள், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய, தேவனால் அன்றி. நம்மளால் சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படி கற்பனையில கூட நீங்க நினைக்காதீங்க. சந்தோஷமா இருக்கும்படி, மகிழ்ச்சியா இருக்கும்படி நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகளும் ஒருவேளை அது தற்காலத்தில் அந்த சமயத்தில் அந்த நிமிடத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறது போல உங்களுக்கு தோன்றலாம், ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. கர்த்தர் கொடுக்காத, அவர் நிலைத்திராத எந்த ஒரு சந்தோஷமும் அது அழிந்து போகக்கூடியதாய், அது நிலைத்திருக்கக்கூடியதாய் இல்லாமல் இருக்கும். அதனால தான் என்னால் அன்றி நீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா ஹாப்பியா வாழலாம் நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் இல்லாத ஒரு சந்தோஷத்தை நம்மளால உண்மையாலுமே பெற முடியாது பிரியமானவர்களே. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்களால் கூடாததுதான் ஆனால் என் தேவனால் கூடும். உங்களால் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியாது. அநேக நேரம் நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய துக்கத்தை நம்ம சந்தோஷமாய் மாற்ற முயற்சி செய்கிறோம். வேதம் முடியாது என்று சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் துக்கத்தை சுமக்க முடியாது, நீங்கள் உங்களுடைய பாரத்தை சுமக்க முடியாது, நீங்கள் உங்களுடைய வேதனைகளை அனுபவிக்க முடியாது, நீங்கள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ முடியாது. உபத்திரவங்களை எதிர்கொண்டு, போராட்டத்தை எதிர்கொண்டு, பலவீனத்தை எதிர்கொண்டு உங்களால் ஓட முடியாது. தேவனால் அன்றி ஒன்றும் செய்ய முடியாது. அது முடிவு செய்ய வேண்டியது கர்த்தர். என் சந்தோஷம், என் மகிழ்ச்சி, என்னுடைய நம்பி எல்லாம், என்னுடைய ஹாப்பினஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அது கர்த்தரிடத்தில் இருக்குது, கர்த்தரிடத்தில் இருக்குது. இப்போ என்னெல்லாம் விட்டிங்கன்னா, நேற்று அவங்க இந்த சிறுவில் அந்த ரொம்ப நாளைக்குற என் டீமை நான் பார்த்தேன். அப்படியே அவங்க கூடயே போயிடலாம். அந்த ஜாலியாக இருக்காங்க. இன்றைக்கி நாகர்கோயிலில் போயிட்டு உட்காந்து ஒரு 500 பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நாளை கழிச்சு அங்கே போகிறாங்க, அங்கே போகிறாங்க. அப்படி தான் போயிட்டுருந்தேன் 15 வருஷத்துக்கு முன்னாடி. 15 வருடங்களுக்கு முன்பு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஊரில் இருப்பேன். சந்தோஷமாக இருந்தேன்.
ஆனால் அந்த சந்தோஷம் வந்து நான் எடுத்துக்க முடியாது. நான் இன்றைக்கி போகலான்னு நினச்சா ஆசையாக இருக்குது, ஆனால் தேவனால் அன்றி ஒன்றும் நினச்சிக்க முடியாது, செய்ய முடியாது. அப்போ சில நேரங்களில் சில சந்தோஷங்களை நம்ம ஆசை தேர்ந்தெடுக்கலாம், ஆனால் அது நிலைத்திருக்கணும் அப்படின்னா, அது வந்து நிறைவாக இருக்கணும் அப்படின்னா, அது நம்ம முழுசாக நம்பணும், தேவனால் அன்றி ஒன்று செய்ய முடியாது. என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற என்னால் முடியாது, ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும். முதலாவது நீங்கள் அதை நீங்கள் யோசித்து கொள்ள வேண்டும். நம்மளை போலவே இன்னும் சொல்லப்போனால் நம்மளை விட அதிகமான துக்கங்களோடு வாழ்ந்த ஒரு மனிதனை ஆண்டவர் எப்படி சந்தோஷத்தினால் நிரப்பினார் என்பதை ரொம்ப சுருக்கமாக தியானிக்க போகிறோம். திருநாளாகமத்தின் புஸ்தகம் 4:9-10 ஒன்று நாளாகவும் 4:9-10 யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கணம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பொதுவாக எல்லா குழந்தைகளுக்கும் துக்கம் எப்போ வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா, வெளியிலலாம் வந்து வளர்ந்து ஜாலியாக விளையாடுவாங்க குழந்தைங்கள்லாம், விவரம் தெரிஞ்ச பிறகுதான் துக்கம் அப்படிங்கிறதே வரும். துக்கத்தை அவர்கள் எப்போ அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால், விவரம் தெரிந்த பிறகுதான், ஓஹோ நம்மளை சுற்றி துக்கம் இருக்குது, நம்மளை துக்கி கஷ்டம் இருக்குது, நம்மளை சுற்றி வேதனை இருக்குது அப்படிங்கிற அறிவே எப்போ வரும்னா, கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு தான் வரும். ஒரு பாவமும் அறியாத ஒரு குழந்தை தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே துக்கத்தை சுமக்கிற ஒரு குழந்தை, அதுதான் யாபேஸ். பிறக்கும் போதே அவனுடைய தாய் துக்கத்தோடு பிறந்தா. பொதுவாக பிறக்கும் வர வரைக்கும் மாசமாயிட்டு எல்லாரும் ஹாப்பியாக தான் இருப்பாங்க, அப்படிதானே? மாசமான ஹாப்பியாக தானே இருப்பாங்க எல்லாரும். உள்ள குழந்தை எவ்வளோ பார்த்து பார்த்து வளர்ப்பாங்க, சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு குழந்தை பிறக்கும்போதே அந்த தாய் துக்கத்தோடே சுமக்கிறாள், துக்கத்தோடே வளர்க்கிறாள், துக்கத்தோடே அந்த குழந்தை உருவாகிறது கற்பத்தில், துக்கத்தோடே பிறக்கவும் செய்கிறான். அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனைலாம் எழுதப்படலை, ஆனால் ஏதோ குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் தானே அந்த தாய் குழந்தைய துக்கத்தில் சுமப்பான், அப்படிதானே? வறுமையாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், வாட்டர் மேபி. ஆனால் என்ன அர்த்தம் அப்படின்னா, துக்கத்தோடையே ஒரு குழந்தை பிறக்கிறது. எல்லா பிரச்சனையும் எல்லா துக்கமும் கருவில் இருக்கிற ஒரு குழந்தை மேலே சுமக்கப்படுகிறது, சுமத்தப்படுகிறது. கருவிலேயே ஒரு பாரத்தை தாங்கினவனாய் அந்த குழந்தை வெளியில் வருகிறான். அந்த தாய் அந்த குழந்தையை பார்த்து சொல்கிறார், நீ துக்கத்திற்கு பிறந்தவன், உன்னால தான் கஷ்டப்படுற, உன்னை வயிற்றுல சுமக்கிறதே எனக்கு கஷ்டமா இருக்குது, நான் விருப்பப்படலை, உன்னை பெற்றெடுக்க நான் விருப்பப்படவில்லை. அந்த தாய்க்கு நல்லா தெரியுது, நீ வெளியில் வந்த உடனே உலகத்திலேயே யாரும் படாத கஷ்டத்தை நீ பட போற, அந்த கஷ்டத்தை உன்னால நானும் பட போறேன். ஐ ஹேட் திஸ் சைல்டு, துக்கமா, ஆனா நான் கருத்துக்கு பயப்படுறவளா இருக்கிறேன், என்னால் இந்த கருவை கலைக்க முடியாது, கொலை செய்ய முடியாது, நான் பெற்றெடுப்பேன், ஆனால் துக்கத்தோடு பெற்றெடுப்பேன். அந்த குழந்தையுடைய துக்கம் பிறக்கும் போதே துக்கத்தோடு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை. அநேக நேரங்களில் அநேகருக்கு கல்யாணம்லாம் ஆன பிறகுதான் கஷ்டம்னா என்னென்றே தெரியும். அநேக பெற் ஏன்னா பிறக்கும் போது, வளரும் பொழுது, படிக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த கஷ்டமே தெரியாமல் வளர்ந்துருவாங்க. திருமணம் ஆகி அவங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் வந்து, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சாவர வரைக்குமே கஷ்டம் என்ன தெரியாமல் வளர்ந்துடுறாங்க.
நல்லா மகிழ்ச்சியோடையே இருக்கிறாங்க. ஆனால் இந்த யாப்பேசுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்கல. தாய் துக்கத்தோடு பெற்றெடுக்கிறாள். தலை மட்டும் வெளியில் வரல, அந்த தலை மேலே துக்கமும் கலந்திருக்கிறது. நம்மெல்லாம் ஒரு குழந்தைய பெற்றெடுத்திருப்பீங்க, நீங்கள்லாம் அந்த குழந்தை நல்லா இருக்குங்கிற ஆசீர்வாதத்தில் நீங்கள் பெற்றெடுத்திருப்பீங்க. அந்த குழந்தை வந்து எனக்கு அவர் ஆறுதலாக இருப்பான்னு சொல்லி நீங்கள் பெற்றெடுத்திருப்பீங்க. குழந்தைய மகிழ்ச்சியோடு நீங்கள் பெற்றெடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த குழந்தையோட தலை பிரச்சனையோடு கூட துக்கத்தோடு வெளியில் வருகிறது. சிலருக்கு ஒவ்வொரு டைமிங்கில் பிரச்சனைகள் இருக்கலாம். சிலருக்கு வேலை இல்லைன்னா பிரச்சனை இருக்கலாம். சிலருக்கு படிக்கிறதுல பிரச்சனை இருக்கலாம். சிலருக்கு மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனை இருக்கலாம். சிலருக்கு வயதான பிறகு பிரச்சனைகள் வரலாம். சிலருக்கு பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம். ஆனால் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே பிரச்சனையாக பிறக்கிறது என்பது அவ்வளவு எளிது கிடையாது. அம்மா இருந்தாங்களா? இருந்தாங்க. அப்பா இல்லாமல் குழந்தை உண்டாயிருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்பா இருந்தாங்களா? இருந்தாங்க. சொந்தக்காரங்கள்லாம் இருந்திருப்பாங்கல்ல? இருந்தாங்க. ஆனால் அந்த குழந்தைய இவ்வளோ பேர், அம்மா அப்பா சொந்தக்காரங்க இவ்வளோ பேர் இருந்தாங்க, இவ்வளோ பேர் இருந்தால் கூட அந்த குழந்தைய கருவில் வளரும் பொழுது அதை சந்தோஷமாய் பெற்றெடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க முடியலை. அந்த குழந்தைய மகிழ்ச்சியோடு பெற்றெடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க முடியல. துக்கம் அடைத்திருக்கிறது. பிரச்சனையை சுமந்தவளாய் அந்த தாய், ஏன் கருவுற்ற, ஏன் நீ பிறக்கிற, உனக்கு பிரச்சனை காத்துட்டு இருக்கு, நீ இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்பட போற. அநேகருக்கு பிறக்கும் போது தெரியாது, வளரும் போது தெரியும். சூழ்நிலை அப்படி உருவாக்கலாம். ஆனால் பிறக்கும் போதே தெரிந்து உருவாக்கப்பட்டவள். பிறக்கும் போதே யாபேஸ் துக்கத்தோடு பிறக்கிறான். உலகத்தில் மேலான ஒரு அன்பு யாருடைய அன்பு? தாயோடைய அன்பு. தாய் ஒரு குழந்தைக்காக என்ன வேணாலும் தியாகம் பண்ணுவாள், என்ன வேணாலும் சகிப்பாள். அவருடைய அன்பிற்கு ஈடான அந்த தாயோடைய அன்பு கருவில் இருக்கும் போதே அவனுக்கு கிடைக்காமல் போனது. சிலருக்கு வளரும் பொழுது கிடைக்காமல் போகலாம், சிலருக்கு வளர்ந்த பிறகு கிடைக்காமல் போகலாம், சிலருக்கு பாதியிலே கிடைக்காமல் போகலாம். ஆனால் அந்த யாப்பேசுக்கு தாயினுடைய அன்பு கருவில் இருக்கும் பொழுதே கிடைக்காமல் போன ஒரு அன்பு. தாயில் இருக்கும் போதே துக்கமா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அந்த தாயோட அன்பே கிடைக்கலாத பட்சத்தில் அவன் வேற யார்கிட்ட ஒரு சந்தோஷத்தை ஒரு சமாதானத்தை எதிர்பார்க்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த தாயோட அன்பு ஒரு குழந்தைக்கு கிடைக்கலையா? உலகத்தில் 1000 பேர் அவங்கள வந்து புஷ் பண்ணி கொண்டு போனாலும் அந்த தாய் கொடுக்குற ஒரு சந்தோஷத்தை யாராலையும் கொடுக்க முடியாது. அந்த தாயுடைய அன்பு கருவிலேயே கிடைக்காமல் போனது தான். சிலருக்காவது என்ன நடக்கும்னா, எல்லாம் ஏதாவது யாரோ ஒருத்தங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க. அப்படிதானே யாக்கோபுக்கு, மன்னிக்கணும், யாக்கோபுக்கு, சாரி ஈசாக்குக்கு அவனுடைய தகப்பன் என்ன செஞ்சான்? சப்போர்ட்டாக இருந்தான். யாக்கோபுக்கு அவனுடைய தாய் சப்போர்ட்டாக இருந்தான். மோசேக்கு அவனுடைய அக்கா அண்ணங்கள்லாம் இடையில கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தாங்க. தாவீதுக்கு ஒரு நல்ல நண்பன் சப்போர்ட்டாக இருந்தான். எஸ்தருக்கு ஒரு சொந்தக்காரன் இருந்து சப்போர்ட்டாக இருந்தான். இப்படி ஏதாவது ஒரு சப்போர்ட்டோடு நம்ம வளருகிறோம், பிறக்கிறோம். ஆனால் அந்த அந்த யாப்பேசிற்கு சகோதரன் இருக்கிறாங்கன்னா இருக்கிறான், தாய் இருக்கிறாங்களா இருக்கிறாங்க, தகப்பன் இருக்கிறாங்களா இருக்கிறாங்க. அவன் சகோதரர் இல்லை, அவன் என்ன சொல்ல, தீங்கினை சூழ்ந்திருக்கிறதுங்கிற வளர்ந்த பிறக்கும் போது இல்லை, வளர்ந்த பிறகு அவன் ஜோப ஜபத்தில் தீங்கினை சூழ்ந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன்
அவன் சகோதரர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, டே என்னெல்லாம் அம்மா எவ்வளோ சந்தோஷமா பெற்றாங்க தெரியுமா, நீ எப்போ வயிற்றில் உருவானியோ அன்னையிலேருந்து ஒரே பிரச்சனைடா, ஒன்றை தாண்டா அம்மா அழுது அழுது கஷ்டப்பட்டு பெற்றாங்க, உன்னால் அந்த குடும்பத்தோட நிம்மதி பயிற்சி துக்கம் அவனை எவ்வளோ சூழ்ந்திருக்கும். அநேக நேரங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க, நம்மளை இப்போ எல்லோரும் பார்த்து சொல்லுவான், உன்னால தான் உன்னால தான் உன்னால தான் யாப்பேசிருக்கு. அப்பொழுதே அவனுக்கு துக்கம் அவனை சுமந்திருந்தது. அம்மாவை கஷ்டப்படுத்தி அவன் பிறந்தவன். இன்னும் சொல்ல போனா எல்லாரையும் அவன் கஷ்டப்படுத்தி பிறந்தான். துக்கமாய் அவன் பிறந்தான். யாருக்குமே கிடைக்காத ஒரு கஷ்டத்தை அவன் சின்ன வயதிலே சுமந்தான் என்று வேதம் சொல்லுது. அப்ப நல்லா கவனிங்க, அவனுக்கு எல்லா உறவுகளும் இருந்தாலும் அவனுடைய சந்தோஷம் அவனை விட்டு எடுபட்டு போனது. துக்கமாய் இந்த உலகத்தில் அவன் பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். பெரிய மாணவர்களே, அவன் வளர்ந்த பிறகும் கூட 1 4:10 சொல்லப்பட்டிருக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்துகிறது. பிறக்கும் போது தீங்கு இருந்தது உண்மை, இப்பொழுது நான் வளர்ந்துட்டேன், இப்ப நான் மேன்மையாக தான் இருக்கிறேன் சகோதரருக்கு முன்பாக, ஆனால் தீங்கு சந்தோஷமா இருக்க முடியல, தீங்கு என்னை துக்கப்படுத்துகிறது. நான் சகோதரருக்கு முன்பாக மேன்மையாக இருக்கிறேன், எல்லாருக்கும் முன்பாக மேன்மையாக தான் இருக்கிறேன், ஆனால் என்னால் மகிழ்ச்சியாக என்னால் ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியலை, என தீங்கு என்னை துக்கப்படுத்துகிறது. அப்போ அநேக நேரங்களில் மகிழ்ச்சியே இல்லாமல் நம்ம சில நேரங்களில் சுற்றி திரிஞ்சிட்டே இருப்போம். பிறந்ததில் இருந்து நம்முடைய தாய் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பாலும் ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். பெற்றோர்கள்கிட்ட ஆரம்பித்த அந்த எதிர்பார்ப்பு அங்கு இங்கு 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 இங்கெல்லாம் போய் மகிழ்ச்சியே இல்லாமல். யாபேஸ், நீங்கள்லாம் பிறந்த உடனே உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ ஆசையாக பைபிளில் இருந்து கேரக்டரை எடுத்து எவ்வளோ சந்தோஷமாக பேரை வச்சுருப்பாங்க, ஆனால் இந்த மகனுக்கு இந்த குழந்தைக்கு அப்படியெல்லாம் சந்தோஷமாக ஒரு பேர் வைக்கலை. அப்பாவோட ஃபஸ்ட்டு பேர், அப்பாவோட பாதி பேர், அம்மாவோட பாதி பேரை போட்டு ரெண்டு பேருக்கு நடுவில் நம்மளை நிற்க வச்சு நம்மளை மகிழ்ச்சியாக வளர்க்குறாங்கல்ல, அதே போல் ஒரு வளர்ப்பு அங்கே இல்லை. பைபிளை பார்த்து பேரை வைக்கலை, அர்த்தத்தை பார்த்து அர்த்தத்தை பார்த்தா, ஆனால் எந்த அர்த்தத்தை பார்த்தா தெரியுமா, துக்கத்தின் மகன். நல்ல மீனிங்கெல்லாம் பேர் வைக்கல. ஒன்றே ஒன்று நம்ம தெரிந்து கொள்ளணும், ஒன்றே ஒரு நம்ம தெரிந்து கொள்ளணும், என்னுடைய மகிழ்ச்சி எங்கு இருக்கிறது, அது கர்த்தரிடத்தில் இருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என்னுடைய தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற தேவன், அவரின் காலை தள்ளாட ஒட்டா அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. என்னை காக்கிறவர், எனக்கு நிழலாயிருக்கிறவர், என்னுடைய வலது பக்கத்திலும் எனது இடது பக்கத்திலும், பகலிலே வெயில் எடுத்தாலும் இரவிலே நிழல் வந்தாலும் என்னை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆண்டவர், என்னை எல்லா தீங்கிற்கும் இருந்து என்னை விலக்கி பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நான் நினைக்கிறேன் யோசேப், சாரி மன்னிக்கணும், இந்த யாபேசுடைய ஜபம், நான் நினைக்கிற எல்லாராலையும் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஜபிக்கப்பட்ட ஒரு ஜபமாய் இருந்திருக்கலாம். தீமையோடு பெற்றெடுத்த மகனை எப்படி வளர்த்திருக்க முடியும், அன்பில்லாமல் ஒருவன் எப்படி மகிழ்ச்சியாய் வாழ்ந்திருக்க முடியும், அவனுடைய பேச்சை கேட்பதற்கு கூட அநேக நேரங்களிலே நபர்கள் இல்லாமல் இருக்கலாம்,
சில நேரங்களில் நம்முடைய பேச்சை கேட்கறதுக்கு யாரே இருக்க மாட்டாங்க. குறிப்பாக நம்மளை துக்கமாக பேசினா சுத்தமாக கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. சந்தோஷமாக பேசினாலாவது கேட்கறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, துக்கமாக பேசினா சுத்தமாக கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த யாப்பேஸ் வளர்கிறான், பெரிய பையனாக வளர்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறான். ஆனால் அவனை சுற்றி என்ன இருக்குன்னா தீங்கி இருக்கு. அவனால் அந்த 10வது வசனத்தை மறுபடியும் படிங்க, 4:10 படிங்க. அவன்கிட்ட ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறான், வளர்ந்துட்டான் ஆனால் ஆசீர்வாதம் இல்லை, அவனுடைய எல்லை பெரிதாகலாம் இல்லை, ரொம்ப குறுகிய ஒரு கட்டத்துக்குள்ளே குறுகிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். தேவனுடைய கரம் அவன் கூட இருக்கிறத அவனால் உணர முடியலை. தீங்கு அவனை தினந்தோறும் துக்கப்படுத்துகிறது. நல்லா வளர நமக்கே தீங்கு இருக்கும் பொழுது, அப்போ தீங்குக்கிட்டே பிறந்தவனுடைய வாழ்க்கையில் தீங்கு எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் வளர்கிறான், வளர்கிறான், வளர்ந்தான், வளர்ந்து அவன் சந்தோஷமாக இருக்க முடிவு பண்ணிட்டான், அவன் மகிழ்ச்சியாக இருக்க முடிவு பண்ணிட்டான். இப்போ அவன் நான் நினைக்கிறேன் அவன் கடவுளை குறித்தும் கடவுளுடைய வார்த்தைகளை குறித்தும் அறிந்து கொண்டிருக்கிறான். ஏ தேவ அவன் அவன் தேவனுடைய பிள்ளை, யூத வம்சத்தில் பிறந்தவன் தான், அவன் சட்டசட்டங்களை அறிந்திருக்க வாய்ப்பு இருக்குது, நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்க வாய்ப்பு இருந்திருக்கு. எல்லாத்தையும் அறிந்த பிறகு அவன் ஒரு முடிவு எடுக்கிறான், இதுக்கு பிறகு நான் ஆசீர்வாதமாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கு பிறகு நான் ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கு பிறகு நான் தீங்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கு பிறகு நான் குறுகிய வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, இதற்கு பிறகு நான் வந்து அழுதுகிட்டு புரண்டுக்கிட்டு வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறேன். போராடி இருப்பான் சந்தோஷமாக வாழ்வதற்கு, ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு அவனால் ஆன முயற்சியெல்லாம் செஞ்சிருப்பான், சகோதரர்கிட்ட பேசியிருப்பான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் தோல்வி அடைந்தவனா. இப்போ அவன் தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறான். அதுதான் அந்த 10வது அதிகாரத்தோட ஆரம்ப வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. இதுவரைக்கும் அவனுடைய தாயை நோக்கி இருக்கலாம், அவனுடைய தகப்பனை நோக்கி இருக்கலாம், அவனுடைய சகோதரனை நோக்கி இருக்கலாம், அவனுடைய உறவினர்களை நோக்கி இருக்கலாம், நண்பர்களை நோக்கி இருக்கலாம், எல்லாரையும் நோக்கி 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 என்னுடைய சந்தோஷத்தையும் என்னுடைய தேவனுடைய சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் இழந்தது மிச்சம். இப்பொழுது 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 எனக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு, ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு, எப்பொழுது நான் நிம்மதியாய் வாழ்வதற்கு ஒரு வழிவாசலை நான் கண்டுபிடித்து விட்டேன். அது என்ன அப்படின்னா, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. நம்ம டெய்லி அதை தான் சொல்லுவோம், ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு வரமாட்டோம். ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதை வாழ ஆரம்பிக்கணும். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. நீங்கள் யாரை நோக்குகிறீர்கள் என்கிறதுல தான் உங்கள் சந்தோஷம் அடங்கி இருக்கிறது. உங்களுடைய சந்தோஷத்திற்காக யாரை நோக்கி பார்க்கிறீர்கள், யாரை நோக்கி கூப்பிடுகிறீர்கள், யாரை நோக்கி கெஞ்சுகிறீர்கள், யாரை நோக்கி பேசுகிறீர்கள், யாரை நோக்கி ஓடுகிறீர்கள், யாரை நோக்கி வாழ்கிறீர்கள், யாரை நோக்கி எதிர்பார்க்கிறீர்கள். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி இருக்க வேண்டும். நம்முடைய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம்முடைய முற்பிதாக்களுடைய தேவன், அதிசயமான தேவன், அற்புதமான தேவன், ஒரே ஒரு தேவன், ஆசீர்வாதம் கொடுக்கிற தேவன், கைவிடாத தேவன், எல்லாவற்றையும் அறிந்தவர், அல்ஃபா ஒமேகா எல்லா நன்மைகளும் அவருடைய அறிந்தவர், நம்மளை உருவாக்கிறவர், நம்மளை தெரிந்தெடுத்தவர், நம்முடைய சந்தோஷம் அவருடைய கரங்களில் இருக்கு, நம்முடைய சமாதம் எல்லாமே அவரிடத்தில் இருக்கிறது. அவரை நோக்கி பார்க்கிறதுல தான் நம்முடைய சந்தோஷம் இருக்கு. நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா நம்ம ஹாப்பி ஆயிடலாம், ஏதாவது ஒன்று கிடச்சிருச்சுன்னா நம்ம ஹாப்பி ஆயிடலாம், ஏதாவது ஒன்றுங்கிறத எங்கே வைக்கிறோம், ஒரு படமாக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு மனிதனாக இருக்கலாம், ஒரு இடமாக இருக்கலாம், ஒரு பிளேஸாக இருக்கலாம், ஒரு சிச்சுவேஷனாக இருக்கலாம், இதை தான் நம்ம இன்றைக்கி நோக்கி பார்த்து ஓடுறோம். ஆனால் நம்ம எதை நோக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரவேலின் தேவன். யாக்கோப ஏசா எப்படி பார்த்துருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எத்தனை பார்த்துருப்பான், அப்படி தானே, திருடனாக தானே பார்த்துருப்பான், பொய் சொல்லவனாக தானே பார்த்துருப்பான்,
ஆனால் அந்த யாக்கோபை ஆண்டவர் எப்படி பார்த்தார்? நம்மளாம் நீங்கள் பாட்டு பாடுறோமே, யாக்கோவின் தேவன் என் தேவன் எனக்கொன்றும் குறையில்லையே, என்னாலும் நடத்துவாரே, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, தன்னதை செய்தேன் தகப்பனவர் சொன்னதை செய்தீர், தகப்பனவர் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி. அவன் பார்க்கிறான், யாக்கோபை பார்க்கறான், ஆபிரகாமை பார்க்கறான், ஈசாக்கை பார்க்கறான், சாராளை பார்க்கறான், ஆகாரை பார்க்கறான், எஸ்தர், எல்லாம் பரிசுத்தவான் நமக்கு முன்பாக வாழ்ந்த எல்லாரையும் பார்க்கறான். அவர்களுடைய தேவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தா, எப்படியெல்லாம் விடுவித்தா, நம்மளை போல அன்னால் ஒருத்தி இருந்தா, எல்லாராலையும் கைவிடப்பட்டவளாய், எல்லா நிம்மதியும் இழந்தவராய், மன கிளேசத்தினால் தீங்கி சூழ்ந்து அழுதால் 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 கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் அவளை எப்படி மகிழ்ச்சி ஆக்கினார். இஸ்ரவேலின் தேவன் யாருடைய தேவன்? அன்னாலின் தேவன், ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன். இவைகளெல்லாம் பார்க்கறான் பார்க்கறான் பார்க்கறான். வாழ்க்கையில் பார்க்கறதோடையே விடக்கூடாது. நம்ம கேட்காத செய்தியா எங்க? சில சில செய்தியெல்லாம் யூடியூப்ல ஷார்ஷா பார்க்கும்போது அப்படியே துள்ளி குதிச்சு, ஓ அப்படியே அப்படியே நம்மளை பூஸ்ட், அப்படியே ஏற்றும், அப்படியே சத்து வரும், அப்படியே ஆண்டவர் கூட பேசுறது போல இருக்கும், சர்ச்சில் ஆண்டவர் பேசுறது போல இருக்கும். ஆனா ஆனா நமக்கு என்ன பிரச்சனைன்னா, நான் கேட்பேன் ஆனா நான் நோக்கி பார்க்க மாட்டேன். நல்லா இருக்கு, அதோட என் வாழ்க்கையை முடிச்சுக்குவேன். செய்தி நல்லா இருக்கு, ஏதோ போர் அடிக்காமல் போச்சு, ஏதோ காமெடியாக போச்சு, ஏதோ டைத்துக்கு முடிச்சிட்டார், அவ்வளோதான். ஆனால் யாப்பேஸ் அப்படி இல்லைங்க. இஸ்ரவேலின் தேவனை பார்க்கிறான், ஆபிரகாமின் தேவனை பார்க்கிறான், ஈசாக்கின் தேவனை பார்க்கிறான், அன்னாளின் தேவனை பார்க்கிறான். ஆண்டவர் அவர்களை எப்படி வழிநடத்தினார், எப்படி அதிசயமாய் நடத்தினார், எகிப்தில் இருந்து ஆண்டவர் எப்படி என் பிள்ளைகளை விடுவித்தார். அப்போ அந்த தேவன் என்னையும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், அந்த தேவன் என்னை நடத்த வல்லவராயிருக்கிறார், அந்த தேவன் என்னுடைய துக்கத்தை சந்தோஷமே மாற்ற வல்லவு என்பதை அவன் அறிந்தான். யாரை தேடிங்க வந்திருக்கிறோ? ஞாயிற்றுக்கிழமை கடமைக்கென்று வந்திருக்கிறீர்களா? இல்லை தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் இன்றும் ஜீவிக்கிறவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனுடைய சத்தத்தை அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கங்க வந்திருக்கோமா? நீங்களும் நானும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். எந்நேரமும் எப்பொழுதும் தேவனை நோக்கி, அதிசயமான ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் பிரியமானவர்கள். அநேக நேரங்களில் நம்ம நம்மளுடைய பலத்தை நோக்கி பார்க்கிறோம், நம்முடைய ஞானத்தை நோக்கி பார்க்கிறோம், நம்மளுடைய அறிவை நோக்கி பார்க்கிறோம், நம்மளுடைய சூழ்நிலையை நோக்கி பார்க்கிறோம், உலகத்தை நோக்கி பார்க்கிறோம். அவங்கெல்லாம் நம்மளை போல ஏமாற்றம் அடைந்து ஆண்டவரை தேடினார்கள். நமக்கு ஏன் இதெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கு? எப்பா 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 எப்பா, நீ இவங்கெல்லாம் நோக்கி பார்த்தேன்னா நீ ஒரு நாளில் ஏமாற்றம் அடைவேன், நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, நீ மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அவங்கெல்லாம் வாழ்க்கையை நொந்து நூலாகி கடைசியில் என்னை நோக்கி பார்த்தார்கள், ஆனால் நீ இப்பொழுதே என்னை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டா, இந்த சின்ன வயசுலேயே என்னை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டா, இந்த வாலிப வயசுலேயே என்னை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டா, இந்த வயசுலேயே என்னை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டா, இப்பொழுதே நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கலாமே. நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். அநேகர் இஷ்டப்படி வாழ்ந்து, இஷ்டப்படி வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து, வாழ்க்கை இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து,
நம்பிக்கை இழந்து நரகமாக்கி பலவீனமாக்கி சுகவீனமாக்கி கடைசி நேரத்தில் அவரை நோக்கி பார்த்து ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் இழப்பதற்கு முன்பாகவே அவரை நோக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வலி, அவர்களுடைய வேதனை, அவர்களுடைய துன்பத்தை நீங்கள் காணாமல் இருக்க முடியும் அல்லவா? என் பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ள, மேகம் போன்ற திரளான சாட்சிகளை பார்க்கணும். கர்த்தரை நோக்கி பாருங்க. மனிதரை நம்பாதீங்க. கர்த்தரை நம்ம ஏங்க உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறோம், ஏன் சொல்லிட்டு இருக்கிறோம்? அப்போ தேவனை, ஈஸ்வரவரின் தேவனை நோக்கி நீங்க பார்க்கணும். அநேக நேரங்களில் அதை பார்க்கறதே கிடையாது. கடினமான சூழ்நிலை வந்த பிறகு வேற வழி இல்லாம இயேசுப்பாவை ஏற்றுக்கொள்வோம். கடைசி தள்ளாடும் பொழுது இயேசுவை, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வாலிபவனே உன் வாலிபத்தில் சிருஷ்டிக்கிற நினைச்சி நினைன்னு ஏன் சொல்லுதுன்னா, அநேகர் எங்கே தள்ளாடுற வயசில் நினைக்கிறாங்க, வாழ்க்கை இஷ்டம் போல் வாழ்ந்து அழித்த பிறகு ஆண்டவரை பிடிச்சிக்கிறாங்க, எல்லாவற்றையும் இழந்த பிறகு ஆண்டவரை பிடிச்சிக்கிறாங்க, உடம்பு முழுவதும் பலவீனமாய் மாறின பிறகு ஆண்டவரை பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்களால ரொம்ப சந்தோஷமெல்லாம் வாழ முடியாது. ஏன்னா பலவீனம் ஆயிட்டாங்க, காசு கிடையாது, ஓட முடியாது, உழைக்க முடியாது. ஆனால் நீங்கள் இப்பொழுதே ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். நாங்கள்லாம் இழந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாப்பேஸ் நமக்கு சொல்கிறான், அண்ணால் நமக்கு சொல்கிறாங்க, நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நாங்களாம் கடைசி நாட்களில் நம்பி 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 கர்த்தரை நோக்கி பார்க்காமல் கடைசியாக நோக்கி பார்த்தோம். ஆனால் நீங்கள் இப்பொழுதே நோக்கி பாருங்கள், இப்பொழுதே கர்த்தரை நோக்கி பாருங்கள். இதுவே ரட்சணையின் நாள். உனக்கு இந்த நாளிலாவது நீ கர்த்தரை தெரிந்து கொள். இந்த நாளிலாவது சமாதானத்துக்கு, சந்தோஷத்திற்கு ஏதுவான கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க. நமக்கு அந்த சந்தோஷம், சமாதானம் அப்படின்னால நமக்கு அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி மைண்டு வந்துடும். சின்ன பிள்ளைகளுக்கு அப்போ ஏதாவது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா அவ்வளோதான், அதுதான் சந்தோஷம், ஆசைப்படுறதை வாங்கி கொடுத்தா சந்தோஷம். வாலிப பிள்ளைங்களுக்கு அவங்க நினச்ச இடத்துக்கு போயிட்டா ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். அப்படி ஏஜுக்கு தகுந்தார் போல சந்தோஷத்தை மாற்றிக்கொள்கிறோம். நோ, அது அல்ல. அதை விட பெரிய ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறாரா? அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்போ ஃபர்ஸ்ட் யாப்பேஸ் என்ன செய்றான்? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்க்கிறான். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்க்கிறான். இரண்டாவது என்ன சொல்றான்? என்னை ஆசீர்வதியும். அநேக நேரங்களில் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் தேடிக்கொள்ளுகிறோம், நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் சம்பாதித்து கொள்ளுகிறோம், நம்முடைய ஆசீர்வாதங்களை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். அது ஆசீர்வாதமாயும் என்றைக்குமே மாறும். தேவன் கொடுக்காத ஒரு ஆசீர்வாதம் அது எதுவாக இருந்தாலும் சரி. அப்போ என் ஆசீர்வதியும் அப்படின்னு நம்ம கேட்கணும். என்னை ஆசீர்வதியும் கேட்கணும். எல்லாரையும் மேன்மைப்படுத்தவோ, எல்லாரையும் பலப்படுத்தவோ தேவனாலே மட்டுமே ஆகும். என்னுடைய ஆசீர்வாதம் என் அம்மாட்ட இல்லை, என் ஆசீர்வாதம் என் அப்பாட்ட இல்லை, என்னுடைய ஆசீர்வாதம் என் சொந்தக்காரங்கிட்ட இல்லை, என்னுடைய ஆசீர்வாதம் என் நண்பர்கள்ட்ட இல்லை, என் ஆசீர்வாதம் சுற்றி இருக்கிற மனிதர்களிடத்துல இல்லை, என் ஆசீர்வாதம் உம்முடைய கரங்களில் இருக்கிறது. என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் என்று இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நாம் கேட்க வேண்டும். அப்பா எனக்கு அதை வாங்கி கொடுங்க, அம்மா எனக்கு அதை வாங்கி கொடுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. கணவனை பார்த்து, மனைவியை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, மனிதர்களை பார்த்து ஆசீர்வாதத்திற்காக நம்ம இன்னைக்கு கேட்கிறோம். அவைகளும் அவசியம்தான். ஆனால் என்னை ஆசீர்வதியும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கேட்டிருக்கோம். அவரை நாம் கேட்க வேண்டும். அவனுக்கு யாப்பேசுக்கு ஒன்னே ஒன்று தெரிஞ்சிருச்சு, இதற்கு பிறகு நான் ஆசீர்வாதமாக இல்லாமல் வாழ விருப்பப்படலை, என்னுடைய ஆசீர்வாதம் இங்கே இல்லை, என்னுடைய ஆசீர்வாதம் தேவனால் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்று அறிந்து கொண்டான். என் சந்தோஷம் அவருடைய கரங்களில் இருக்கு என்பதை அறிந்து கொண்டான். உடனே அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்னை ஆசீர்வதியும். நம்மளுடைய தேவைகள் இன்னைக்கு யாரிடத்திலே கேட்கிறோம்?
நம்முடைய ஆசீர்வாதத்தை யாரிடத்தில் கேட்கிறோம், நம்முடைய நன்மைகளை யாரிடத்தில் கேட்கிறோம். நம்ம சில நேரங்களில் யாரையும்லாம் கேட்க மாட்டோம், ஆனால் நமக்கு பொதுவாக என்ன தோணுன்னா, நான் எனக்கு வேண்டியதை நான் பெற்றுக்கொள்கிறேன். இல்லை, உங்களுடைய கையின் பிரயாசம், உங்களுடைய வேலைகள், உங்களுடைய வேலைகள், வருமானங்கள், இவைகள்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதலாவது நம்ப வேண்டியது, கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தா, கர்த்தர் எனக்கு வருமானத்தை கொடுத்தா, கர்த்தர் எனக்கு நன்மையை கொடுத்தா, கர்த்தர் எனக்கு விடுதலையை கொடுத்தா, கர்த்தர் என்னுடைய விருப்பமெல்லாம் நிறைவேற்றினா, கர்த்தர் 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 ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இது நீங்கள் எங்கே நம்பலாம் தெரியுமா? காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அம்மா அப்பா சொல்லி, கணவன் மனைவி சொல்லி, மற்றவங்கெல்லாம் சொல்லி, நீங்கள் ஜோம் பண்ணாமல் நீங்களே, அப்பா என்ன இன்னைக்கு ஆசீர்வதியும், என் வேலையை ஆசீர்வதியும், என் படிப்பை ஆசீர்வதியும், என் நன்மை என்னுடைய, நான் இப்போ ஒரு வேலை விஷயமா போகிறேன், ட்ராவலில் போகிறேன், அந்த ட்ராவலை ஆசீர்வதியும் அப்படின்னு நீங்கள் என்னைக்கு நீங்களாகவே என்னைக்கு கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் அந்த வேலை ஆசீர்வாதமாக இருக்கும், அந்த படிப்பு ஆசீர்வாதமாக இருக்கும், அந்த தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும், அந்த பணம் ஆசீர்வாதமாக இருக்கும், அந்த வேலை ஊழி எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். என்னைக்கு கர்த்தரிடத்தில் கேட்காம ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசீர்வதியும் என்று கர்த்தரிடத்தில் கேட்காம நாம் பெறப்படுகிற எவைகளும் ஆசீர்வாதமாய் மாறாது. அப்போ அதை சந்தோஷமாக மாறணும்னா ஃபஸ்ட்டு இஸ்ரவேலின் தேவனை மட்டும் நோக்கி பாருங்க, ரெண்டாவது அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. 30,000 ரூபா 40,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், ஆனால் அது எனக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியை தான் கொடுத்துச்சு. ஆனால் இப்பொழுது நான் காணிக்கை வாங்கும் பொழுதோ அல்லது ஜெபித்து எடுக்கும் பொழுதோ வர்ற மகிழ்ச்சிக்கு அது அளவே இல்லை. ஏன்னா இது கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கொடுக்கறது, கர்த்தர் கொடுக்கறது, அது நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கர்த்தரை சார்ந்து அவர் கொடுக்கிறதை பெற்றுக்கொண்டு, அளவுக்கு மிஞ்சிய வருமானமும் வேண்டாம், அளவுக்கு மிஞ்சிய தரித்திரமும் வேண்டாம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி என்னுடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய விருப்பம் போல, உம்முடைய சித்தம் போல, என் வேலையை, கையின் பிரயாசத்தை, என் படிப்பை ஆசீர்வதியும் என்று அவரிடத்தில் கேட்க வேண்டும். என் சுய பலத்தினால சுய ஞானத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் நன்மையாய் முடியாது. சுய சம்பாத்தியம் சுய அறிவினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் நன்மையாய். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா டெய்லி அந்த ஆசீர்வாதத்தை கடவுளிடத்தில் அந்த ஆசீர்வாதம் கைக்கு கிடைச்ச பிறகு கடவுளை நினைத்து கொள்ளுங்கள். பணத்தை வாங்கி நினைக்கும் பொழுது கடவுளை நினைத்துக் கொள்ளுங்கள், கடவுளுக்கு நன்றி என்று சொல்லுங்கள், தேங்க்யூ ஜீசஸ். நான் அடிக்கடி ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் நிறைய பேர் ஆட்டோ ஓட்டுறீங்க, டெய்லி லேபர்ஸ் போகிறீங்க, மாத வருமானம் வாங்குறீங்கல்ல, டெய்லி லேபர்ஸா, கையில் பணம் கிடைக்குதா, தேங்க்யூ ஜீசஸ் இதை கொடுத்த நீர்னு சொல்லுங்கள். 10 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, 20 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த நீர், நன்றி ஆண்டவரே. வார வாரம் சம்பளம் கிடைக்க நன்றி ஆண்டவரே, நீர் கொடுத்தீங்க. மாசம் மாசம் சம்பளம் வாரீங்கிறா, இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த நீர் ஆண்டவரே என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. 1 ரூபா உங்களுக்கு கிடைச்சா கூட அது ஆசீர்வாதம், கடவுள் கொடுத்தாருன்னு நீங்கள் நினைங்க. மாமா கொடுத்தாங்க, அத்தா கொடுத்தாங்க, ஆயா கொடுத்தாங்க, அம்மா கொடுத்தாங்க, அப்பா கொடுத்தாங்க, அவன் கொடுத்தான், இவன் கொடுத்தான்லாம் கிடையாது, கர்த்தர் கொடுத்தார் அப்படி நம்ம நினைக்கும் பொழுது அது உண்மையான ஆசீர்வாதமாய் மாறும். அப்போது ரெண்டாவது நம்ம ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்கிறது, அநேகர் என்னை கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, துக்கப்படுத்துறதாய் மாறிவிடுகிறது, நான் ஆசீர்வாதமாக இல்லாமல் இருப்பது அது சாட்சி இல்லாத வாழ்வாக இருக்கிறது, எனக்காக அல்ல, தேவருடைய நாமத்தின் மகிமைக்காக என்னை ஆசீர்வதியும். சில நேரங்களில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பது தேவனுடைய நாமத்திற்கு குலைச்சலாக கூட இருக்கும். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், என்னுடைய நாமத்திற்காக அல்ல, அன்னால் குழந்தைய ஏன் கேட்டால், குழந்தையை தாளாட்டி சீராட்டி வளர்ப்பதற்காக கேட்கலை, என் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய் குழந்தைய நான் கொண்டு கொடுக்குறேன் ஆண்டவர்.
அன்றுவர் என் மேலே இருக்கிற அந்த பழி நீங்க வேண்டும், அதனால் ஆசீர்வதியும். கடன்காரங்கிற பழி நீங்க வேண்டும், சோம்பேறுங்கிற பழி நீங்க வேண்டும், வேலைக்கு போகாதவனுங்கிற பழி நீங்க வேண்டும். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நாம் கேட்க வேண்டும். ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து கேட்டுக் கொள்ளுங்கள். அப்போ மூன்றாவது, என்னை ஆசீர்வதி, டைம் இல்லை நான் முடிச்சிடறேன், என்னை ஆசீர்வதியும் என்று அவன் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். தாவீதை ஒருத்தரை மேன்மைப்படுத்தவோ ஒருத்தரை இப்படி, தாவீதை யாரால் மட்டும்தான் முடியும், கர்த்தரால் மட்டும்தான் முடியும். யாராலையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கறது நினைக்க தடவே பண்ண முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிக்க முடிவு பண்ணிட்டா அந்த ஆசீர்வாதத்தை தடையவே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் நினைக்கிற ஆசீர்வாதம், இப்போ நான் ஒரு பிளான் போட்டு, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், நான் ஒரு பிளான் போடுறேன், இப்போ எனக்கு ஒரு 5000 ரூபா வேணும், நான் ஒரு பிளானை போடுறேன், கர்த்தர்கிட்ட ஜோம் பண்ணாமல் எதுவுமே செய்யாமல் நான் ஒரு பிளான் போடுறேன், அந்த பிளானை மனுஷன் உள்ளே போந்து தடுக்க முடியும். ஏன்னா அது ஆண்டவருக்கு சித்தமில்லாதது, ஆண்டவர் அதை யோசிக்காதது. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ண பிறகு மனுஷன் என்ன செய்தாலும், யாராலும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை கேளுங்கன்னு சொல்கிறேன். யோசேப்புடைய ஆசீர்வாதத்தை அவருடைய சகோதரர்கள் தடுத்தாங்களா இல்லையா? ஏய், இவன் எப்படா நம்மளோட உயர்ந்து வளருவான், தடுத்தாங்களா இல்லையா? அவன் ஆசீர்வாதத்தை தடுப்பதற்காக என்னை விட இவன் எப்படி அப்பாட்ட நல்ல பேர் எடுப்பான், பொறாமை வருது, போட்டி வருது, குழப்பங்கள் வருது, தடுப்பதற்காக குழியில் போடுறாங்க, எடுத்து வித்துட்டு தைரியமாக போய் சொல்கிறாங்க, விலங்கு அடித்து கொன்றுச்சுட்டாங்க. பிளான் போடுறான், ஒருத்தரோட ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு திட்டமிடுகிறார்கள் மனிதர்கள், சகோதரர்கள் திட்டமிடுகிறார்கள், இவன் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது என்பதற்காக பிளான் நடக்கும். ஆனால் உண்மையாலுமே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் ரெடியாக ஆயிட்டார்னு வச்சுக்காங்களேன், எந்த சகோதரர்களாலையும் தடுக்க முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின்படியே அவன் எகிப்தின் அதிகாரியாய் உயர்ந்தான். அவனுடைய சகோதரர்கள் வந்து அவனை பணிந்து கொண்டார்கள். யாராலையும் தடுக்க முடியாது. ஏ தம்பி, நாங்கள்லாம் மிலிட்டரி மேன், யுத்த வீரர்கள், நீ ஆடு மேய்க்கிறவன், நீ அங்கே போய் ஆடு மேய்ச்சிரு, உனக்கும் இந்த யுத்தத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அந்த சாமுவேல் அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு வரும்பொழுது எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வைத்திருந்தான். தாவீத மத்திரம் என்ன செய்யலை, கூட்டு வரல, அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ண முடிவெடுத்தது யார? தாவீத. தகப்பனால் தடை செய்ய முடிந்ததா? சகோதரனால் தடை செய்ய முடிந்ததா? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை காணும், சுற்றியுள்ள கண்கள் அவை காணும். நான் கலங்கி நின்றபோது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்றபோது தனிக்கிறேன் என்றாரே, நான் கலங்கி நின்றபோது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்றபோது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலக, நான் உன்னை என்று கைவிட என்றாரே. கர்த்தர் எந்த கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலக, நான் உன்னை என்று கைவிட என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான்
நிச்சயம் நடக்கும், நிச்சய சுற்றியுள்ளவும் சுற்றியுள்ள கண்கள் அவை பார்க்கும். அவர் நான் எனக்காண்டி ஜோம் பண்ண மாட்டேன், தயவு செய்து இனிமேல் சொல்லாதீங்க. அது வேற ஒரு பகுதி, அது வேறு ஒரு கண்ணோட்டத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் நான் எனக்காக, என்னுடைய தேவை, என் ஆத்துமா, நான் எனக்கு என்னுடைய பாரம், என்னுடைய கவலை, கண்ணீர், நான் யார்கிட்ட போக முடியும்? எனக்கு உங்களை விட்ட யார் இருக்கா? யார் என்ன ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தர் மட்டும்தான் என்ன ஆசீர்வதிக்க முடியும். நான் அவர்கிட்ட தான் போய் கேட்க முடியும், அவர்கிட்ட தான் போய் அழ முடியும். அவர்கிட்ட கேட்கிறோம். மூன்றாவது முடிச்ச பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது, உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். ஆராதனை வேலையில் அதை குறிச்சிக்கு நம்ம வார்த்தைகள் வந்தது, சங்கீத பகுதியில் அதை குறித்து வார்த்தைகள் வந்தது. கர்த்தருடைய கரம், மனிதனுடைய கரம் அப்படியே கையை விரிச்சிரும், கரம் விரித்திரும். கர்த்தருடைய கரம் நம்மளை விட்டு விலகாத ஒரு கரம், கைவிடாத ஒரு கரம். கர்த்தரையுடைய கரத்தை, கர்த்தருடைய கரத்தை பிடிச்சி அவருடைய ஆசீர்வாதத்தை தான் விரும்புகிறோம். ஆண்டவரே, உங்கள் கரத்தை விரிங்க, உங்கள் கரத்தினால் கொடுங்க, அதிகபட்சம் உங்கள் கரத்தினால் தொடுங்க, அதை சொல்லுவோம். ஆனால் என்னை பிடிச்சிக்காங்கன்னு சொல்ல மாட்டேன், என்னை பிடிச்சிக்கிட்டாருன்னு அவர் விட மாட்டார். அடுத்தன அப்பப்போ என்னை தொட்டுட்டா போதும், அப்பப்போ கொடுங்க, அப்பப்போ தொடுங்க, ஆனால் முழுசாக என்னை பிடிச்சிக்க வேண்டாம் ஆண்டவரே. ஏன் அப்புறம் நான் என்ன நினைக்கிறது எதுவுமே பண்ண முடியாது, நான் நினச்சபடி வாழவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரை தொடுவதற்கு இடம் கொடுக்குறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்காக அவரை கரங்களை நோக்கி பார்க்குறோம். ஆனால் அவருடைய கரத்தை பிடிக்கிறதுக்கு நமக்கு மனசே வரமாட்டுது. அப்படின்னு நான் நிறுத்தோம், கையை பிடிச்சாச்சுன்னா அவரை விட்டு எங்கேயும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதனால தான் மனசு வர மாட்டுக்கு. ஏன்னா வெளியில் போயிட்டோம்னா அவர் ஒரு பக்கம் இழுப்பார், நம்ம ஒரு பக்கம் போவோம். அதுக்கு பதையந்து போய் என்னை தொட்டு பாருங்க, அப்பப்போ தொடுங்க, எனக்கு தேவை வரும்பொழுது தொடுங்க. சிலர் வந்து ஆண்டவர் தொடுவதற்கு முழுமையாக இடம் கொடுக்குறதே கிடையாது. ஏன்னா முழுமையாக தொட்டார்னா பிடிச்சிக்குவார். நான் சொல்லட்டா, அவரால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அவரை நோக்கி பார்த்து தான் ஆகணும், அவரோட பேசி தான் ஆகணும், அவருடைய கரங்களை பிடிச்சு தான் ஆகணும், பிடிச்சு தான் ஆகணும். இது மஸ்ட். அவன் சொல்கிறான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாத. என்ன தீங்கு அவனுக்கு? என் தாய் என துக்கத்தோடு பெற்றெடுத்தான். என் தாய் வாயால் நான் சொல்லணும், என் தாய் என்னை சொல்லணும், என்ன சொல்லணும், நீ பெற்றெடுத்தது துக்கத்தோடு பெற்றெடுத்த, ஆனால் கர்த்தர் ஒன்னிமித்தமாக என்னை ஆசீர்வதித்தா, அதுதான் அவனுக்கு தீங்கு. ஆண்டவரே, என் சகோதரர்கள் என்னால் தான் பழி போடுறாங்க. அந்த தீங்கரை எடுத்து போடுங்க. எமல பழி சொற்கள் வருகிறது, வீண் சொற்கள் வருகிறது, எமல அவமானங்கள் வருகிறது. நீர் என் கூட இருக்கிறீங்க, நான் உண்மைதான் நம்புறேன், உண்மைதான் நம்புறேன், உண்மையை நம்பி ஜீவிக்கிறேன். ஆனா 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 தீங்க என்னை துக்கப்படுத்துகிறது, என்னை துக்கத்தின் மகனா பார்க்கிறாங்க, நான் தான் ஆசீர்வாதத்துக்கு தடை நினைக்கிறாங்க, என்னால தான் எல்லாம் பயிற்சி நினைக்கிறாங்க. தீங்க என்னை துக்கப்படுத்தாதபடி செய்யும். அநேக நேரங்களில் நம்மளை சுற்றி தீங்க நம்மளை துக்கப்படுத்திகிட்டே இருக்கும், நம்மளை துக்கப்படுத்திகிட்டே இருப்பாங்க, நம்ம துக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம், நம்மளை சந்தோஷமாய் மாற்றாமல் துக்கப்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே துக்கம் என்ன தீங்கு என்னை விட்டு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். ஒரு நல்ல ஒரு சம்பவம் ஞாபகம் வருது, முடிச்சிடுறேன். ஒரு பாஸ்டர் நாங்கள் ஊழியம் செய்த நாட்களில் ஆந்திரா பகுதியில், எனக்கு ஊர் பேர்லாம் தெரியலை, ஏன்னா நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறோம். எய்ட்ஸ் வந்த ஒரு வியாதி, அவருக்கு ஒரு எய்ட்ஸ் வந்திருக்கு. எய்ட்ஸ் வந்தது, என்னைக்கு எய்ட்ஸ் வந்துச்சோ அந்த ஒட்டு ஒரு 100-200 பேர் வந்திருந்த சபை அன்னைக்கே உடஞ்சிருச்சு, அன்னைக்கே உடஞ்சிருச்சு. அவருடைய சாட்சி ரொம்ப ஆச்சரியமாக இருந்த சாட்சி, இதுக்கு நல்லா செட் ஆகுது. குடும்பம் அன்னைக்கே போயிடுச்சு. பாஸ்டர் புலம்புறாரு, இது எப்படி வந்துச்சு,
நான் ஒரு தப்பும் பண்ணலையே, நான் ஒரு தப்பும் பண்ணலையே. கடவுள் பார்க்குறாரு, யாரும் நம்புவதற்கு இல்லை, யாரும் நம்புவதற்கு இல்லை, யாரும் நம்புவதற்கு இல்லை, யாரும் நம்புவதற்கு இல்லை. ஏன்னா ஆதாரத்திற்கு எய்ட்ஸ் வந்திருக்கு, தீங்கு துக்கப்படுத்துது, துக்கப்படுத்துது. தனிமையாக ஒரு கட்டத்துக்கு மேலே அன்னைக்கு அந்த பாஸ்டருக்கு ஆறுதலாக இருந்து அவங்க அம்மா மட்டும்தான், அவங்க அம்மாவும் அந்த பாஸ்டரும் சேர்ந்து அவங்களுடைய கிராமங்களுக்கே மறுபடியும் போயிட்டாங்களாம். அந்த கிராமத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் ஊழியம் செய்ய. அந்த கிராமத்துக்கு அவங்க போயிட்டாங்க, அங்கே போயிட்டாங்க. பெரிய ஒரு சர்ச், அது கிராம மாதிரியே இல்லை, ஒரு அந்த கிராமத்துக்குள்ளே பெரிய ஒரு சர்ச், கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வராங்க. அவ்வளோ பெரிய சபையில் அந்த கிராமங்கள், அந்த பாஸ்டர் ஊழியம் செய்கிறாரு. அநேகர் அங்கே இருக்கிறாங்க, அநேக விசுவாசிங்க அங்கே இருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர் விட்டு சென்ற பழைய விசுவாசிங்க வந்தாங்க, விட்டு சென்ற குடும்பம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. எப்படி இது சாத்தியமாச்சு, எப்படி இது சாத்தியம்? அப்போ தான் அவர் சொன்னாராம், ஆண்டவரே எய்ட்ஸ் வியாதி எனக்கு அனுமதிச்சிங்க, பிரச்சனை கிடையாது, எதுக்கும் எனக்கு அனுமதிச்சிருக்கிறீங்க, நான் ஒரு தப்பு தவறு செய்யலை. ஆனால் ஒரு தீங்கு இருக்கு, உங்களுடைய நாமம் துக்கப்பட்டு ஒரு தீங்கு இருக்கு என்னை சுற்றி, இந்த தீங்கு என்னை விட்டு விலைக்கு போடுங்க. எய்ட்ஸ் வந்தால் எல்லோரும் என்ன செஞ்சுருவாங்க, செத்துருவாங்க. கடைசி ஸ்டேஜியா, கடைசி ஸ்டேஜா. இவர் தனியாக போன பிறகு எல்லாரும் செத்துருவார், 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 செத்துரு. உண்மையாக நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு இருக்க, எல்லாரும் செத்துருவார், செத்துருவார், செத்துருவார். நாங்கள் அந்த பாஸ்டரை பார்க்கும்போது அந்த பாஸ்டருக்கு அதே 4th ஸ்டேஜ் எய்ட்ஸ் இருக்கு. எத்தனை வருஷமா? பல வருஷமா, 10 வருடத்திற்கு முன்பாக நடந்த எய்ட்ஸ். இப்பவும் அவங்க பல மெடிக்கலுக்கு போகிறாங்க, இப்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, இப்பவும் எல்லா செக்கப்பும் எடுக்கிறாங்க. ஒரு இடம் இல்லை, ரெண்டு இடம் இல்லை. நீங்கள் எப்படி உயிர் வாழ்றீங்க எனக்கு தெரியலை. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அவர் மறிக்கலை, அவருடைய உடம்பு மெலியாக மெலிசாகலை. அப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த எய்ட்ஸ் எப்படி வந்தது கடவுளுக்கு தெரியும். அவர் தப்பு செய்யலை அப்படின்னு அவர் நினைக்க சொல்கிறார். ஆனால் சுற்றி இருக்கிற அந்த தீங்கு ஆண்டவர் எப்படி எடுத்து போட்டார் தெரியுமா? பல வருஷம் ஆகியும் இன்னும் உயிரோடு இருக்கிறாருன்னா என் கர்த்தர் அந்த தீங்கை எடுத்து போட்டா. எல்லாரும் வந்துட்டாங்க, பழைய விசுவாசி எல்லாம் வந்தாச்சு. யா பேசி நான் நினைக்கிறேன், ஆண்டவரே நான் பிறக்கும் போதே என் தாய் துக்கத்தில் என்னை பெற்றெடுத்தா, என் நிமித்தமாக துக்கமாக இருக்கிறான், என் சகோதரர்கள் என் நிமித்தமாக துக்கமாக இருக்கிறாங்க. அவர்களிடத்தில் நான் நல்ல பேர் வாங்க போராடி பார்த்துட்டு நல்ல பையனா நல்ல சகோதரனா இருக்க முயற்சி செய்த, ஆனால் என்னால் முடியலை. இன்னும் என்னை துக்கத்தின் மகனாகவே பார்க்கிறான், இன்னும் கஷ்டமாகவே, இன்னும் என்னை வேண்டாதவர்களாக, இன்னும் எனக்கு தாயின் அன்பு கிடைக்கல. அந்த துக்கத்தை எடுத்து போடும். கர்த்தர் என்ன தெரியுமா செய்தாராம், அவர் வேண்டினபடி அவனுக்கு எல்லாவற்றையும் தந்தருளினா. அவனுடைய துக்கத்தை சந்தோஷமா என்ன செய்தாரா, மாற்றினா. சில நேரங்களில் துக்கம் நம்மளை சூழ்ந்திருக்கும், அந்த துக்கத்தின் நடுவில் ஆண்டவர் நம்மளை மேன்மையாக வைப்பா. அந்த துக்கத்தின் நடுவில் ஆனா யாரை அவர் மேன்மையாக வைப்பார்? கர்த்தரையே நோக்கி அவருடைய வார்த்தைக்கு படிந்து அவருடைய கரங்களை பிடி, அவர் அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை அவரை நம்பி வாழ்ந்து அவருடைய கரங்களை பிடித்து கொண்டு அவரையே நோக்கி இருக்கிறவர்களுடைய துக்கங்களை என் தேவன் சந்தோஷமாய் மாற்றுவார். நம்ம ஆல்ரெடி துக்கத்தில் இருப்போம், இன்னும் துக்கம் அடைவதற்கான காரியத்தை தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம், இன்னும் சந்தோஷத்தை இழக்கிறதுக்கான காரியத்தை தான் செஞ்சிட்டு இருக்கிறோம். இல்லை, தேவனால் அன்றி உங்களாலும் என்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெருகும்படிக்கு அவரில் நாம் நிலைத்திருந்து அவரில் நாம் அன்பு கூற வேண்டும். கர்த்தர் மேலே, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. உன்னதமானவருடைய மரவெளியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சர்வ வல்லவருடைய நிழல் கிடைக்கும். அவர் என்மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய போகிறது கிடையாது. நம்முடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் வந்திருக்கிறார்.
நம்மளும் யார் பேசை போல ஒரு சின்ன ஜபத்தோடு நம்ம கடந்து செல்லலாம். நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. யாரும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்தேன் தகப்பனவ, சொன்னதை செய்தேன் தகப்பனவ. நம்போ இருதேவரை, நம்புவை நிறு வரை, நம்புவை இருதேவரை, நம்புவை இருதேவரை. யாக்கோவின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை வரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோவின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை, என்னாலும் நடத்துவாரே. பழைய ஒரு செய்தி தான் நீங்க இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்க. ஆனா உண்மையான சந்தோஷத்தை சுமந்து வந்திருக்கிற ஒரு செய்தி. இதுக்கு பிறகாவது கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவரிடத்தில் கேட்டு அவர் மூலமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். அன்னாளின் துக்கம் சந்தோஷமாய் மாறியது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய துக்கம் எஸ்தர் மூலமாய் சந்தோஷமாய் மாறியது. உயிரை பணையும் கூட கர்த்தரை நோக்கி பார்த்தா, உபவாசம் இருந்து ஜோமணி எஸ்தர் கர்த்தரை நோக்கி பார்த்தாள். உங்களுக்கு ஜோமன தெரியாத சிலருக்கு, நீங்க என்ன பேசுறீங்களோ அதான் ஜபம். இன்னைக்கு நீங்க ஏசப்பா